வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார்வரி ஆண்டு இன்று பிறந்திருக்கிறது. சார்வரி ஆண்டுங்கிற ஆண்டிற்கான ஒரு சொல் வீறு கொண்டு எழுவோம் என்ற அடுத்த சொல்லும் இருக்கிறது. நாம் வீறு கொண்டு எழுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இன்றுடன் ஊரடங்கு முடிய வேண்டிய நான், ஆனால் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய சிரமங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தத்த கண்ணீர் தான் படிக்க வேண்டும். ஆனாலும் மனித உயிர்களை காப்பதற்காக நாம் சில சிரமங்களை மேற்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. இந்த ஊரடங்கில் இருந்தால்தான் நாம் கொரோனாவில் இருந்து நம் மக்களை காக்க முடியும் என்ற மத்திய மாநில அரசுகளுடைய திட்டத்தை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். இன்று அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள், இன்று ரமண மகரிஷியினுடைய நினைவு நாள். அருமை நண்பர்களே, இந்த தினத்திலே உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதை, அந்த கதையில் வருகிற மந்திர சொல் நம்மை வலுப்படுத்தும் என்பதற்காக இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். ஒரு நாட்டிலே ஒரு மன்னர், அந்த மன்னருடைய சபையில் அரசபையிலே புலவர்கள் அதிகம் இருந்தார்கள். மன்னருக்கு ஒரு சந்தேகம், நான் சிரமப்படுகிற பொழுது கஷ்டப்படுகிற பொழுது அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கான ஏதாவது ஒரு சொல் இருக்கிறதா, ஏதாவது ஒரு இந்த நம்முடைய தமிழ் புலவர்கள் தமிழ் புத்தகங்களிலே ஏதாவது சொல்லியிருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உன்னே புலவர்கள் 4 பக்கம் 5 பக்கம் என்று பெரிய பெரிய பாடல்களை எல்லாம் பாட ஆரம்பித்தார்கள். மன்னனுக்கு பெரிய பெரிய பாடலாம் தேவையில்லை, ஒரே ஒரு வரியில் எனக்கு ஒரு மந்திர சொல் வேண்டும் என்றார். ஒரே ஒரு வரியில் எனக்கு மந்திர சொல் தான் வேண்டும் என்றார். அதெல்லாம் இல்லை மன்னா என்று அனைத்து புலவர்களும் கையவிரித்து விட்டார்கள். பக்கத்திலே மன்னனுக்கு பக்கத்தில் இருந்த காவலன், மன்னா எங்கள் தாத்தா இறக்கும் பொழுது எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி ஒரு தாயத்தில் வைத்து கொடுத்தார், நீ சிரமப்படுகிற பொழுது நீ கஷ்டப்படுகிற பொழுது இதை எடுத்து பாரு என்று சொன்னான். உங்கள் ஆட்சியில் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் வரவில்லை மன்னா, அது அப்படியே இருக்கிறது, நான் வேணுமா அதை கொண்டு வந்து தருகிறேன் என்றான். சரின்னு போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வந்தான். எடுத்து வந்து கொடுத்த பிறகு அந்த தாயத்தை பிரித்து அந்த மன்னர் அந்த பேப்பர் தூங்கிட்டு பேப்பரில் சுருட்டி உள்ள இருக்கு, அதை எடுத்து படிக்க போறார். மன்னா இது சிரமப்படுகிற பொழுது கஷ்டப்படுகிற பொழுது படிக்க வேண்டியது, இப்ப படிக்க கூடாது மன்னா, அப்படியா சரி சுருட்டி உள்ள வச்சுட்டான். அவர் போட்டிருக்க அந்த முத்துமாலை செயின்ல இதையும் மாட்டிக்கிட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அடுத்த நாட்டு மன்னனோடு போர் வந்து விடுகிறது. அந்த சண்டையிலே தன் நாட்டை இழந்து விடுகிறான். நாட்டை இழந்து குடும்பத்தை இழந்து தன்னந்தனியாக குதிரையிலே கிளம்பி ஒரு மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் மன்னர். போகும் பொழுதே சொல்கிறான், எல்லாத்தையும் இழந்து விட்டேன், நான் உயிரோடு இருந்தால் புண்ணியம் இல்லை, மலையின் மேலிருந்து நான் குதித்து என்னை மாய்த்துக் கொள்கிறேன் என்று அந்த மலை உச்சிக்கு போய் கொண்டிருக்கிறான். மலை உச்சிக்கு போன பிறகு அந்த குதிரையை விட்டு இறங்கி எட்டி பார்க்கிறார். பெரிய பாதாளம் அப்படியே எட்டி பார்க்கும் பொழுது நாம் ஒரு சாவதுதான் சிறந்தது என்று மீண்டும் எட்டி பார்க்கின்ற பொழுது அந்த செயின் இப்படி ஆடுகிறது. அந்த தாயத்து அவருடைய கண்ணில் படுகிறது. தாயத்தை பார்த்தவுடன், ஆகா சிரமப்படுகிற பொழுது இதை எடுத்து படிக்க சொன்னோமே படிக்க சொன்னார்களே என்று அதை எடுத்து படிக்கிறான். அதில் ஒரு மந்திர சொல் இருக்கிறது. அதை பார்க்கிறான், மன்னனுடைய கவலைகளெல்லாம் மறைகிறது, முகத்திலிருந்து மறைகிறது. இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு சொல் அதில் இருக்கிறது. உடனே மன்னனுக்கு ஒரு ஆனந்தம் வந்து விடுகிறது. உடனே சத்தமாக இதுவும் கடந்து போகும் என்று ஒரே ஒரு சத்தமா அந்த அந்த வார்த்தையை சொல்ல அந்த மலை முகல்கள் எல்லாம் அந்த வார்த்தை எதிரொலிக்கிறது. உடனே மன்னன் திரும்பி வந்து உடைய குதிரை எடுத்துக்கொண்டு தன் படை வீரர்கள் அங்கங்கு பதுங்கியிருந்த படை வீரர்கள்லாம் குண்டு திரட்டி அந்த நாட்டை அந்த அந்த நாட்டை மீண்ட வரலாறு உண்டு. நாம் சிரமப்படுகிற பொழுது அந்த ஒரு வார்த்தை நம்மளை காப்பாற்றும். அதுபோல நம்முடைய இந்த கொரோனாவில் இருந்தும் நம்மை காப்பாற்றும் இந்த மந்திர சொல், இதுவும் கடந்து போகும் என்ற மந்திர சொல்
இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நமக்கு பக்கபலமாக நமக்கு துணையாக வரும் அருமை நண்பர்களே, வெற்றி பெறுவோம் நண்பர்கள். நடந்து போனார். வாழ்க்கையில வெற்றியும் நிரந்தரமானதில்ல, சந்தோஷமும் நிரந்தரமானதில்ல, தோல்வியும் நிரந்தரமானதில்ல, துன்பமும் நிரந்தரமானதில்ல. அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையும் நிரந்தரமானது, இதுவும் கடந்து போகும். இந்தியராய் போலியோவை விரட்டினோம், இந்தியராய் பெரியம்மையை விரட்டினோம், இந்தியராய் அடிமைத்தனத்தையும் விரட்டினோம். இந்த கொரோனா மட்டும் தப்பிவிடுமா என்ன? இந்தியராய் இணைவோம், இந்த கொரோனாவை வெல்வோம், வீட்டில் இருப்போம், நாட்டை காப்போம். ஜெய்ஹிந்த்.